பயமா இருந்தது. அதாவது எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் கம்ப்யூட்டரே போனதே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், இது எப்படி இருக்குமோ எதா இருக்குமோ, நம்மளால கற்றுக்க முடியுமான்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதே மாதிரி தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுட்டா கம்ப்யூட்டர் வாங்கி வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிராயிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பெயிண்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பேராகிராஃப் இது பண்ணி அது கலர்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நமக்குன்னு ஒரு அதை இது மாதிரி பண்ணி நம்மளே சேவ் பண்ணி நம்மளோட நேம் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம பண்ணியிருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அடுத்த நாள் போகும்போது அதை ஓப்பன் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. கம்ப்யூட்டரில் ஒரு நல்ல இதாக ஒன்று தெரியுங்க அப்படின்றது ஒரு ஆசை தான் இருக்குது. அதுக்காக கம்ப்யூட்டர் நம்ம வீட்டில் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வசதி இல்லை. இருந்தாலும் முயற்சி பண்ணி எப்படியாவது செகண்ட் ஹேண்டாவது வாங்கி கொடுத்து பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கணும். இல்லை வெளியில் கிளாஸ் அட்டன் பண்ணால் கூட நாங்கள் எந்த அளவு எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியுமோ அந்தளவு கட்டி படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது.